ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நெல்பேட்டை டு அவனியாபுரம் இருக்கக்கூடிய பிரிட்ஜுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்டாக. ஸோ அது எல்லாமே இப்போ பார்த்துடலாம். இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா, ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக போகிறதுக்கும், அங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, ரோடு வந்து சின்ன ரோடாக இருக்குது, குறுகலாக இருக்கிறனாலையும் இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியல். ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஏரோட்ராம் போகிறப்ப வந்து ரொம்ப எசென்சியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூட்டி பிரிட்ஜு மாதிரி தான். ஆல் நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட நம்ம மூமச்சிக்குளம் பிரிட்ஜு, அதுக்கிட்ட தல்லாகுளம் பிரிட்ஜு, தல்லாகுளம் பிரிட்ஜு முடிஞ்ச உடனே நெல்பேட்டையிலேருந்து ஆரம்பிக்கிற இந்த பிரிட்ஜு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த பிரிட்ஜ் வந்து கொண்டு வர போகிறாங்க. நெல்பேட்டையிலேருந்து கிட்டத்தட்ட அவனியாபுரம் வரைக்கும் 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு. ஸோ ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லாபுரத்தில் சாலை விரிவாக்க பணிகள் எல்லாமே வந்து மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாலை விரிவாக்க பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 மீட்டர் அகலம் உடைய அந்த ரோடை வந்து பார்த்தீங்கன்னா 21 மீட்டர் அகல விரிவுபடுத்த பிளான் பண்ணியிருக்காங்க. 9 மீட்டர் இருக்கக்கூடிய வந்து 21 மீட்டருக்கு அகலப்படுத்த முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ காலவாசல் ஃப்ளைஓவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. காலவாசல் ஃப்ளைஓவரில் பிபிச்சாவிலேருந்து டிவிஎஸ் ஃபென்னர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரோடு ஓரளவு அகலமாக இருந்தாலும் சேஃப்டி பர்பஸ்க்காண்டி அவங்க ஒர்க்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அந்த ரோடே க்ளோஸ் பண்ணி வாகனங்கள்லாம் வேறு ஒரு பாதையில் திருப்பி விட்டுட்டாங்க. பட் ஆனால் இந்த ரோடு வந்து ரொம்ப குறுகலாக இருக்கிறனால ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே அகமதோட குடோன் ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து 2019 இது ஓப்பன் பண்ணி டெக்ஸ்டைல், அதாவது துணிக்கடை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் என்னவோ இது வந்து குடோனாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட தான் ஒரு 300 மீட்டர்ஸ்க்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆர்ச் பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்கும், அந்த கோயில்லையும் பாதிசாகத்தை எரிச்சிட்டாங்க. ஸோ நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. பட் கோயிலில் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி கோயில் அதுபோல் கட்சி கொடிகள் கம்பங்கள் இப்படி எல்லாமே வந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துக்கு, நான் இப்போ ஒரு ஸ்னாப்ஷாட் அட்டாச் பண்ணுறேன் பார்த்தேன், உங்களுக்கு தெரியும் பேப்பரில் வந்த கட்டிங்ஸ் தான், 300 மீட்டர் தூரத்துக்கு அந்த சாலை விரிவாக்க பணி வந்து மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம விக்டரி சினிமாஸ் தேட்டருக்கிட்ட இந்த ரைட் சைடில் பார்த்தீங்களா மரங்கள் எல்லாமே அகற்றப்பட்டுருச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து இது வந்து ஒரு ரோடு எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருந்தது தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவனியாபுரம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரோடு எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தது. இந்த பக்கம் ரொம்ப நேரோ ரோட்ஸு, ஆல்ரெடி எல்லாமே ரொம்ப குறுகலாக இருக்குது, கடைகள் எல்லாமே ரொம்ப நெருக்கமாக இருக்கனால ரோடு எக்ஸ்டென்ஷன் இந்த இடத்துல ரோடு எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஏன்னா நிறைய கடைகள் இருக்குது, ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணால் அந்த கடைகள் உள்ள வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாம் ரோடு மண்டி ஃபுல்லாக வாகனம் ஃபுல்லாக வெளியே அனுப்பிட்டுவாங்க. சரி ஓகே, இவங்க பண்ணாங்கன்னா ஒரு பிரிட்ஜு நம்ம கட்டும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது, ஏன்னா இன்னும் நம்ம தல்லாகுளம் பிரிட்ஜு, சிம்மக்கல் பிரிட்ஜ் எல்லாமே இன்னும் அப்ரூவல் டிபிஆர் எல்லாம் முடிஞ்சு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அநேகமாக தல்லாகுளம் பிரிட்ஜ் வந்து தீபாவளி முடிஞ்சு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பிரிட்ஜுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எது வழியாக பாதையை திருப்பிவிட முடியும்னா ஒரு ஒன்றே மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அவனியாபுரத்துலேருந்து வர்றீங்கன்னா வரும்போது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் பேங்க் ஒன்று இருக்கும். நீங்கள் அவனியாபுரத்துலேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் லெஃப்ட் சைடில் அவனியாபுரம் தாண்டி வரும்போது அந்த ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் ஒரு ரோடு ஒன்று போகும். அது வழியாக போனோம் அப்படின்னா ரோஜா மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ரோஜா மஹாலை தாண்டினோம் அப்படின்னா ஒரு மெயின் ரோடு ஒன்று வரும். அந்த ரோடு எங்கே போகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும். அந்த ரோட்டில் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இந்த ரோட்டுக்கு பேரல் ஆப்போசிட் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரோடு தான் அந்த ரோடு. நம்ம வில்லாபுரம் ஹவுசிங் போர்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சென்டர் ரோடு. அந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா நேராக போய் ஜெயவிலாஸ் கிட்டே போய் விட்டுரும். அதை போய் அந்த ரோடு டெட்டாகிற இடத்துல ரைட் சைடில் திரும்பினா ஜெயவிலாஸ் செட்டு, லெஃப்ட் சைடில் போனால் ஜெயந்திபுரம் போகிற பாதை. ஸோ அந்த பக்கம் வந்து திருப்பி விடுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் இவங்க திருக்குவாசல் பாலத்தை கை வச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் எங்கிட்டு கூடி ரோடை திருப்ப போகிறாங்கன்றது தெரில. அதே மாதிரி சின்ன சின்ன வாகனங்கள், பைக்கு இந்த மாதிரி இருக்க வாகனங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ச்சிலேருந்து ரைட் சைடில், அதாவது அவனியாபுரம் வரமா ஆர்ச்சிலேருந்து ரைட் சைடில் திருப்பி விட்டோம்னா கீரத்துற வழியாக வந்து வாகனங்கள் வந்து திருப்பிடும். சின்ன சின்ன வாகனம், ஃபார் எக்ஸாம்பிள் பைக்கு, டூ வீலர்ஸ் இந்த மட்டும் தான் திருப்பிட முடியும். கார்லாம் போனால் ரொம்ப டிராஃபிக்கே ஜோன் ஆகிடும். அந்த பக்கம் திருப்பிடணும், கீரத்துற வரைக்கும் திருப்பி விட முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்டேட் வந்து உங்களை நான் கொடுத்துட்டேன், செக் பண்ணி பார்ப்போம் இதோட ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்கிறாங்க. அநேகமாக வந்து ஏன்னா இப்போது மூமச்சிக்குளம் பிரிட்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தல்லாகுளம் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.